ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் நான் மோர் தென் 20 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆன பீப்புள்ஸை நான் பார்க்குறேன், அதுவும் பர்டிகுலர்லி இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இதில் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாலெட்ஜ் இருக்கும். நான் அவங்க நிறைய பேர் பிரான்ச்சில் பார்த்துருக்குறேன், வெளியே பார்த்துருக்குறேன். எந்த டாபிக் வேணால் கொடுங்க, கையில் அப்படியே பின் ட்ராப்பில் கையில் வச்சுன்னு இருப்பாங்க. என்டர்மெண்ட்னா நியூ பேக், மணி பேக்கா, யூலிப் பிளான்ஸா, இல்லை டேர்ம் இன்சூரன்ஸா, சில்ட்ரன்ஸ் பிளான்ஸா, எவ்வளோ டேர்ம், எவ்வளோ எடுக்கணும், அது எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும், எத்தனை வருஷம் பிளான், மினிமம் சம்மர் ஷூட், மேக்ஸிமம் எவ்ரி திங் தேனோ. அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஆனால் பெருசாக ஜெயிச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. நாலேஜ் வைஸு பெரிய லெவலில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பீப்புள்ஸை பார்த்துக்கிறேன். ரெண்டே வகை பீப்புள்ஸு நாலேஜின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு. ஆனா ரிசல்ட் ரேஷியோல பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஏதாவது ஒரு பாலிசிஸ் சைசபிளா கொடுத்துட்டு அடுத்த 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 லெவல் போயினே இருப்பாங்க. நாலேஜ் லெவல் பெருசா இருக்காது. அப்ப இந்த ரெண்டு பேரோட வித்தியாசம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நம்பர் ஒன், ரெண்டு பேருமே அக்ரஸிவா எங்கேயோ ஜெயிச்சுங்கிறாங்க, அதுதான் உண்மை. எங்கன்னா முதல் ஏஜென்ட் கத்துக்கிறதுல ஆர்வம் கொடுக்குறாரு, அவர் அதுல ஜெயிக்கிறாரு, எல்லா விஷயமும் கத்துக்கிறாரு. ரெண்டாவது வகை ஏஜென்ட் அவரு ரிசல்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு, அதுல அவரு ஃபோக்கஸ் பண்றாரு, அதுல அவரு ஜெயிச்சு நிற்காரு. இதுதான் பேசிக். அப்ப நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்றோமோ அதுல நம்ம ஜெயிக்கிறோம். அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. கண்டிப்பா அவசியம். ப்ராடக்ட் நாலேஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி நான் ஜெயிக்கிறேனா அப்படின்னு தொடர்ந்து பார்த்துருக்கு டிஃபரன்ஸ். நான் உங்களுக்கு சொல்றது அதே தான். அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் அந்த ரிசல்ட் ரேஷியோ ரெண்டுமே ரயில்வே ட்ராக் மாதிரி, ரெண்டு தண்டவாளம் மாதிரி. இந்த ஒரு ரயில் சரியா ஓடணும்னா ரெண்டு தண்டவாளத்துல கரெக்டா இருந்தாதான் அந்த ரயில் ஃபாஸ்டா வேகமா ஓட முடியும், குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியும். அதே மாதிரி எந்த அளவு வந்து நாலேஜ் நம்ம இருக்கோ அந்த அளவு ரிசல்ட் ரேஷியோல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாலேஜ், ரிசல்ட், ஃபோக்கஸ். இந்த ரெண்டுமே தான் நாங்க கடந்த 20 வருஷமா ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சு நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படின்னா எடுத்துக்கங்க, வருஷத்துக்கு ஒரு 365 நாள், கிட்டத்தட்ட 20 வருஷத்துல ஒரு 6000-7000 நாட்கள்ல நாங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா 7000 பாலிசி எடுத்திருக்கிறோம். அப்ப எவ்ரிடே கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு பாலிசி எடுத்திருக்கிறோம். அப்ப எங்களால டெய்லி ஒரு பாலிசி ஆவரேஜா விற்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் அபவுட் யூ அதர்ஸ்? இது ஏன் சரியா எடுத்துன்னு போக முடியலனா, இந்த ரெண்டுத்துல எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். நாலேஜ் வைஸ் எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பாங்க, ரிசல்ட் ரேஷியோ ஃபோக்கஸ்ல எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பாங்க. இது ஏன் மிஸ் ஆகுதுன்னே தெரியாம இப்படி திரும்பி பார்த்தா காலம் போயிருக்கும், வயசாயிட்டு இருக்கும், இல்ல நாளும் நாட்களும் இளமையும் தவறி போயிருக்கும். அப்போ இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாள், இதுக்குள்ள விட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு சரியான கரெக்ஷன்ஸ். அதை நாங்க தொடர்ந்து எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தொடர்ந்து நாங்க சொல்றத இல்ல நாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். மாசத்துக்கு ஒரு மீட்டிங்ஸ் கண்டினியூஸா 3 டேஸ், வெள்ளி, சனி, ஞாயிறு, 3 நாள் ஜூம்ல ஈவினிங் 6:30 to 9:00 எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எங்களுடைய சக்சஸ் ரேஷியோ பாதையை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்குலாம் கால் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் நாங்க ஷேர் பண்ண ரெடியா இருக்கிறோம். கத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பெருசா ஜெயிக்கலாம். ரெண்டு விஷயங்கள், ஒன்னு நாலேஜ், ரெண்டாவது ரிசல்ட், ஃபோக்கஸ். இதை ரெண்டையும் ரெண்டு ரயில்வே ட்ராக் மாதிரி சரியா புரிஞ்சுக்கலாம், சூப்பர் டூப்பரா ஜெயிக்கலாம், விட்டதெல்லாம் சேர்ந்து எடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து சம்பாதிக்கலாம்.